கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய், பொடியாக கட் பண்ணிய 5 பல் பூண்டு சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி, பொடியாக கட் பண்ணிய 1 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் பொடியாக கட் பண்ணிய இஞ்சி, பொடியாக கட் பண்ணிய 1 பெரிய வெங்காயம் சேர்த்து கண்ணாடி பதம் வர்ற வரையும் வதக்கி, கட் பண்ணி கழுவிய 150 கிராம் முட்டைக்கோஸ் சேர்த்து 10 நிமிஷம் வதக்கி, பொடியாக கட் பண்ணிய 1 கேரட் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணி 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 300 ml தண்ணியை கொதிக்க வைத்து எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் 200 கிராம் மைதா, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய், கொதிக்க வைத்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த பதத்திற்கு மாவை பிசைந்து எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஊற வைத்து 10 நிமிஷம் கழித்து சின்ன சப்பாத்தியாக திரட்டி ஃபில்லிங்கை வைத்து இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரெடி பண்ணிய மோமோஸை 15 நிமிஷம் ஆவியில் வேக வைத்து எடுத்துக்கலாம். வெஜ் மோமோஸ் ரெடி.